back to Cook with Priya. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் உங்களுக்காக பண்ண போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான எக் சில்லி தாங்க. வாங்க எக் சில்லி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முட்டையை கிறிஸ்பியாக சாப்பிடணுன்னு நினைக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த ட்ரை எக் சில்லியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி மூணு முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நாம் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அந்த மஞ்சள் கரு வந்து வெளியே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப வேண்டாம், திக் பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் முட்டையில் இந்த பேட்டர் வந்து ஒட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பஜ்ஜிமா கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்ச முட்டையை இதோடு நம்ம சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. நாம் இந்த முட்டையை இதோட போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேக விடுங்க. பாருங்கள், இப்போது ரெடி ஆயிடுச்சு, கிறிஸ்பியாயிடுச்சு முட்டை. இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா முட்டையையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் முட்டையை ஃப்ரை பண்ணும்போது வெடிக்குங்க, அதனால கொஞ்சம் தூரமாகவே நின்றுக்கோங்க. முட்டையை ஆயிலில் போட்டதுக்கப்புறமா நான் இப்போது எல்லா முட்டையையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு அதோடு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 கிரீன் சில்லி, இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் 1 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கினதை நம்ம இதோட சேர்த்துடலாம். இதையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்க வெங்காயத்தையும் இதோட சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போதும், ஏன்னா நம்ம ஏற்கனவே பேட்டரில் வேற உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக குடைமிளகாய் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கோங்க. நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் சாஸ், டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். நீங்கள் சில்லி சாஸ்க்கு பதிலாக சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக கொஞ்சமாக சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் நான் சேர்த்துருக்கேன். லைட் சோயா சாஸாக இருந்தால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா எல்லாமே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை இதோட சேர்த்து கலந்துக்கலாம். ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்லை, லைட்டாக பண்ணால் போதும். கொஞ்சமாக பெப்பர் தூள், ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமனுக்கு பதிலாக நம்ம வினிகர் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை ஒரே 1 திருப்பு திருப்பிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் இதுக்கப்புறம் இருக்க வேண்டாம், அப்புறம் அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்ம சில்லி எக். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். வாவ், பார்க்கவே செம்மையாக இருக்குல்லங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் என்னோட ஹஸ்பண்டோட கமெண்ட்ஸ் கேட்க போகிறேன். பாலாஜி, உங்களோட ஃபேவரட் எக் சில்லி ரெடி. ஐடி ப்ரொஃபஷனல் அம்மா. குடு 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 குடு. பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குதே. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சிருந்தா
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா இது வந்து நான் ட்ரையா பண்ணிருக்கேன், ட்ரை ஆக்சுவலி. நமக்கு சாஸியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் சாசஸ்லாம் அதிகமா ஆட் பண்ணா நீங்க கேக்குற மாதிரி வரும். காரம் சாரமா சூப்பரா இருக்குது. எக்ல எது பண்ணாலும் செம்மையா இருக்கும். அதுல இது எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல கார சாரமா இருக்குது. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு இது ஒரு நல்ல ரெசிபி. குழந்தைங்களுக்குலாம் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த எக்சிலியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.